யாம்பல மாங்க மடைய அப்படி சொன்னா பேசாம உன் கூடயே கூட்டிட்டு வந்துட்டலாம் இல்லையா ஆமால அப்படி கையோடயே கூட்டிட்டு வந்துட்டலாம் இல்லையா நீ அப்படியே கூட்டிட்டு வந்துட்டியா காலையில அசெம்பிளி முடிஞ்ச உடனே சயின்ஸ் டீச்சர் மட்டும் பார்த்துட்டு அழகா அனுப்பி வச்சிருக்கல உங்க அம்மைய இனி உங்க அம்மா 11 மணி வந்தவன எல்லா டீச்சரையும் பார்க்கணும் பத்துக்கு டேய் நமக்கு இன்டர்வல் பிரிட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் தமிழ் கேடல்ல வர தமிழ் சார் தான இருப்பாருன்னு நான் அவர 11 மணி போல வாங்குன்னு சொன்னேன் தமிழ் சார் நம்மள நல்ல இடம் வந்தே சொல்லுவாரு அந்த நம்பிக்கையில சொன்னேன்ல டேய் மக்கா நீ அந்த நம்பிக்கையில சொன்னா இனி உங்க அம்மா எத்தனை மணி வர வந்தறியே

பார்ல இவ்வளவு நேரமே அம்மா வரேன்னு பையந்துட்டே இருந்தேன் அவ கூப்டானே ஓடிப் गयाச்சே யா சுபின் எத்தனை வாட்டி சொல்லியாச்சே எதுக்கு அதலாம் எப்பவும் ஏன் பேசிட்டே இருக்கே இந்த பார் உன் பேரே எரே எவ்ளோ ப்ளஸ் போட்டு வச்சிருக்க நீ கொடுப்பேன் சொல்லுவா

டேய் சுபின் பாவனே செத்தம் கேட்டியா ஏடி அஞ்சலி சுபி பாவ மாட்டியா என்னைக்கு அவன் அம்மா கிட்ட எல்லாம் டீச்சர் சொல்லி கொடுக்க ஆமாடி பத்தியா டீச்சர் நீங்க என்ன கூட்டிட்டு வர சொன்னது எனக்கு தெரியாது பாத்துடுங்க நேத்து நீங்க ஃபோன் பண்ணப்ப தான் எனக்கே தெரியும் இவன் உண்டல டீச்சர் எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவா டீச்சர் நீங்க என்ன பாராட்டனாவே அப்படி பண்ணாவே இப்படி பண்ணாவே انا அடி வாங்குன என்கிட்ட சொல்லவே மாட்டேன் டீச்சர் சுபி நல்ல பையனாமா படிச்ச நல்ல படிப்ப பாத்துடுங்க انا அவனுக்கு புக் எடுக்கன ஒரு அக்கறையே கிடையாது பாத்துடுங்க மத்தபடி சுபினா குறஞ்சல ஒண்ணுமே இல்லமா நல்ல பையனா அப்புறம் ஸ்கூலுக்கு வரும்போது பென்னோ ரப்பரோ நோட்டோ புக்கோ ஒன்றும் கொண்டு வரது கிடையாது எல்லா இடத்துல இருந்து வாங்கிட்டு இருக்கேன் டெய்லி நான் ஹோம்ஒர்க் கொடுத்து விடுவோம் ஒரு நாளை முடிச்சுட்டு வர மாட்டேன் டெய்லி நான் நிற்கேன் இல்லையா இந்த இடத்துல தான் வெளியே வந்து நிற்பான் கிளாஸில் நான் இருக்கும்போது ஒரு அமைதி கிடையாது நான் கிளாஸ் விட்டு வெளியே தான் போயிருப்பேன் ஃபுல்லாக பொண்ணுங்களுக்கு பெஞ்சில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படி என்ன பியாசம் எடுப்பான்னு எனக்கு தெரியாது பார்த்துருங்க மற்றபடி சுபின பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல பயன் தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாம் வேண்டாம் வேலையும் செய்திருக்கேன் டீச்சர் இவன் நான் என்ன பண்ண டீச்சர் அடிக்காதுங்கம்மா வளர்ந்தாச்சு இல்லையா தோளுங்க மாதிரி வளர்ந்தா தோளம் சரி சொல்லி புரிய வைங்க இவனுக்கு மட்டும் படிக்கணும்னு ஒரு ஆர்வமோ நம்ம சொல்லி கொடுக்கறதுல ஒரு நோட்ஸ் மாதிரி எடுக்கக்கூடிய திறமையும் இருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்த நல்லா வருவாமா வேற எந்த பிரச்சனையும் சுபீண்ட கிடையாதுமா மட்டும் ரொம்ப நல்ல டெய்லி ஸ்கூலுக்கு அசம்பிளி முடிஞ்ச பிறகாம வரோம் ஒரு நாளும் சீக்கிரம் வரதில்ல டெய்லி லேட்டு பார்த்துடுங்க லேட்டாவா வரான் டெய்லி ஆமாமா வீட்டுல தான் சீக்கிரமா கிளம்ப போன ஏன்டா லேட்டா வந்தான்னு கேட்டா எங்க அம்மா சமையல் பண்ண லேட் ஆயிட்டு சமையல் பண்ண லேட் ஆயிட்டா டெய்லி இதே தான் சொல்லிட்டு இருக்கான் என்ன சமைக்க லேட் ஆகினா என்னைக்கு சமை லேட் பண்ணி தந்தே சொல்லு சொல்லு டீச்சர் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட் கூட எனக்கு நேரா ஆயிட்டு நேரா ஆயிட்டு நிப்ப மாட்டிருங்க அது மட்டும் இல்லமா பல்ல எடுத்து லேட் ஆ வந்தா சின்ன நேர சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டு வழியில இருந்து உருட்டிட்டு வந்தேன் அப்படிን சொல்லியா என்னையில ஒரு சைக்கிள் பஞ்சர் ஆச்சு சரி சரி அடிக்காதங்கமா வளந்த பையன் இல்லையா சொன்னா புரிஞ்சிப்பான் சொல்லிக் கொடுங்க அவங்க டீச்சர் நீங்க எவ்வளவு பாசமா அமைதியா பேசுறீங்க டீச்சர் உங்ககிட்டே இவன் படிச்சலனா இவன் இவன் யார்ட்ட டீச்சர் போய் படிப்பான் அப்படி இல்லமா நான் எல்லாம் பிள்ளைங்கள அடிக்கவே கிடையாது பாத்துருங்க மெதுவா பாசமா பக்கத்துல உட்கார வச்சு தான் சொல்லுவேன் ஏதோ நம்ம அவையில அடிச்சோம்னா அது நம்மள வில்லியாவே தான் பாக்கியவ ஏடி பூமாரி சுபி பாவும் பத்தியா அதுலயே டீச்சர் உள்ளே உருட்ட பாரு அடிச்சே மாட்டான் டீச்சர் இவனை அடிச்சாமல இருக்காதுங்க இவனை நீங்க எப்படி அடிச்சு வெளுத்து வாங்குறானால நான் என்ன யாதுன்னு ஒண்ணு வந்து கேட்க மாட்டேன் சரிமா நீங்க இப்படி சொல்லுதியே ஒன்னு ரெண்டு பிள்ளையளோட பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு என் பிள்ளை அடிச்ச அப்படி இப்படி என்கிட்ட சண்டை வர ஓகதுங்க இதனால நான் எந்த பிள்ளையும் தொடியவே கிடையாது டீச்சர் நான் வேற பிள்ளைகள கம்மே மாதிரி உடன கிடையாது நீங்க இவன என்ன வேணாலும் பண்ணுங்க நான் ஒரு வார்த்தை ஏன் என்னன்னு கேட்கவே மாட்டேன் நீங்க இவன அடி கொடுத்து நல்லா படிங்க டீச்சர் நான் வந்து இவன நீங்க வீட்டுக்கு விடலனா கூட நான் ஏன் என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் டீச்சர் சிசி அப்படி எல்லாம் சொல்லாதங்கமா சுபி நல்ல பையன் தான் انا கொஞ்சம் டைம் கொடுத்தா அழகா படிப்பான் ஏடி தமிழ்ல வஞ்சபுகல் சேனி உண்டு தெரியுமா அதுதான் இது பாத்தியா ஆமா ஆமா புगलற மாதிரி பழகிறத பழகிற மாதிரி பழகிரே நம்ம டீச்சர் சூப்பரா ஊருட்டி அதுவும் இல்லையாமா எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைப்பேன் ஸ்கூல் வந்து நாலு மணி முடியுமா ஒரு 5 1 வரை வைப்பமே திரங்க இவன் டெய்லி எங்க அம்மா வீட்டுக்கு சீக்கிரம் வர சொன்னாவே அப்படி சொல்லிட்டு பேய்றியா நான் என்னக்கிற வந்து சீக்கிரம் வர சொன்னேன் அம்மா எல்லா பிள்ளையும் பாக்கிவ நீ இவ்ளோ தூரம் படிக்காம தெரியல நான் அடிச்சுடாதல எல்லாரும் பாக்கிவ மட்டும் தான் கேவல வருது படிச்சலஞ்சிட்டு ஒரு கவலயே தனக்கு இருக்க

போய் சொல்லாத பள்ளோட மாச்சின் பாக்கி என்கிட்ட வந்து அடிவாங்காத வீட்டுக்கு வா வீட்ல வந்து உனக்கு இருக்கு அம்மா பார்த்து பாங்கமா எனக்கு போத்திரியம்ல நீ உன் வேளை பரிய நீ என்கிட்ட பியாசாத ரீச்சுビー அம்மா பையச்சா ஆமாட இப்ப தான் போனாவ நல்லா அடிச்ச தடவலையா நான் ஒண்ணல இல்ல நான் எங்க அம்மா கிட்ட அடி அடி வாங்கிட்ட அதெல்லாம் பளை போய்ச்சி ஆமா நான் அடி வாங்கித யாரும் பார்க்கல இல்ல ஆமா ஆமா யாருமே பார்க்கல இந்த பள்ளோடத்துல இருக்க வீல தவிர வெளியாட்கள் யாருமே பார்க்கல என்ன எல்லாரும் பார்த்தவளே சியானா எல்லாம் பார்த்தானா நம்ம கிளாஸ்ல எல்லாரும் பாத்துட்டு தான் இருந்தோம் சரி சரி விடு அம்மட்ட തന്നെ வாங்களே அடி கிளாஸ் போவும் வந்து உங்க அம்மாக்கு டீச்சர் கிட்ட வந்து பேர் நான் மாமா சுபி ஓடி வா